ஹாய், ஹலோ, வெல்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ளாஷில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அல்லது அடோப் அனிமேட் சிசி நீங்கள் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மோஷன் ட்வீனிங் பார்க்குறோம். இப்போ ஒரு பால் மூவ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க வரோம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஓவல் ஷேப்பை கிளிக் பண்ணி ஒரு பால் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல மோஷன் ட்வீனிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஷேப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ என்ன பண்ணுங்கள், மாடிஃபைல போய் கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுத்து அங்கே கிராஃபிக் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நம்மளோட டைம் லைனில் கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அதே தான் F6 இல்லைனா இன்சர்ட்டில் போய் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், பால் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கோங்க. அகெயின் என்ன பண்ணுங்கள், டைம் லைனில் போய் இன்னொரு கீ ஃப்ரேம். ஸோ இன்சர்ட்டில் போய் கீ ஃப்ரேம் இல்லைனா F6 கீ. ஸோ கடைசியாக பால் எங்கே வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ ரெண்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வச்சுட்டு கீழே ப்ராப்பர்ட்டியில் போய் ட்வீனில் போய் என்ன பண்ணுங்கள், மோஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்னொரு கீ ஃப்ரேமில் மிடிலில் போய் என்ன பண்ணுறோம், ட்வீனில் போய் மோஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபைலில் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பால் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ட்வீனிங் தான் இந்த மோஷன் ட்வீனிங். ஸோ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம்.